கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம முன்னாடி எடுத்து வச்சு இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா, 7 அதிகாரத்தை அப்போஸ்தலில் நம்ம தியானிச்சிருக்கிறோங்க. இந்த 7 அதிகாரத்திலையும் என்னுடைய காலங்களில் இவ்வளவு நாள் நான் கற்றுக்காததை நிறைய அந்த ஒவ்வொரு வசனத்திலையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்த உங்கள் எல்லாத்துக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை தியானிக்க போகிறாங்க. அதனால் நீங்களும் இதை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க இந்த 8வது அதிகாரத்தை வீட்டில் உட்காந்து படித்து பாருங்கள். அப்போது நான் சொல்கிற வார்த்தைகளும் அந்த வேத வசனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இவ்வளவு நாள் இந்த ஒரு 220 வீடியோக்களுக்கு மேலே போடுவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு. அதற்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேங்க. இன்றைக்கும் எழுப்புதலில் தேவன் எதிர்பார்க்குற காரியம், அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர்கிட்ட போகிறோம் இல்லைங்களா. ஆண்டவரே எதிர்பார்க்கறதுனால ஆண்டவர்கிட்ட முறையிடுகிற, ஆண்டவர் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி சொல்கிறோம். அது போல தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு பல நேரங்களில் ஆசீர்வாதத்தையும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நல்ல நிறைய நம்மளுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, கிருபை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரெக்ஷன், நம்மளுக்குன்னு நிறைய ஆலோசனைகள், கைடன்ஸ், இதுதான் என்னதுன்னா நம்மளுக்கு கிடைக்குது. அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். கர்த்தர் அதற்காக நம்மளை வச்சுருக்கிறார், அதற்காக நம்ம நன்றி செலுத்தலாம். இன்றைக்கும் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு நல்ல கர்த்தர் உரிய வார்த்தை வெளிப்பட்டது. என்னென்னா, அவனை கொலை செய்கிறதற்கு சவுல் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார். அதாவது எருசலேமில் இருந்த அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்னா மிகுந்த உபத்திரவம் வந்துச்சான். சவுலங்கிறவர் எழும்புறாரு, எப்படியாவது துன்பப்படுத்தணும், இந்த ஸ்தேவான் அந்த இடத்துல மரித்து போகிறாரு. அந்த காலங்களில் நடந்த விஷயந்தான். மிகுந்த துன்பம் வந்ததுனால என்னென்னா, அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாங்களா, மற்ற எல்லாரும் யூத மக்கள் எல்லாரும் மற்ற மக்களெல்லாம் எங்கே போனாங்கள் அப்படின்னா, யூதேயா சமாரியா தேசங்களுக்கு சிதறப்பட்டு போனார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஒரு துன்பம் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நிற்கிற மனுஷங்க தான் அந்த இடத்துல நிற்க முடியுது, அப்புறம் என்ன செதறி போயிடுறோம். இந்த துன்பத்தை குறித்து தான் இன்றைக்கி நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். இந்த எழுப்புதலுக்கும் துன்பத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அதாவது துன்பம் வருகிற இடத்துல, பாடுகள் வருகிற இடத்துல எழும்ப ஆரம்பிக்கிறோம். நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க கன்சீவாக இருக்காங்க, அதாவது கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னா, முத மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குழந்த கன்சீவாக இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. குழந்தை நல்லா இருக்கா, ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா, நல்லா வளர்ந்துருக்குதா, நல்லா சாப்பிடுங்க சிஸ்டர், நல்லா இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் அவங்கள இந்த குழந்தைய பற்றி விசாரிச்சுட்டே இருப்போம். 6 மாதம் கிடக்குது, அதுக்குரிய நல்ல ஃபங்க்ஷன் வைக்கலாம், 7 மாதங்கிற போது அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நிறைய ட்ரீம்ஸ் எல்லாமே வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்களா, 8 கிராஸ் ஆயிடுச்சு, 9 கிராஸ் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் அந்த 9 கிட்ட நெருங்க 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 9 தாண்டும் போது அந்த அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், என்ன அப்படின்னா, வலி வந்துருச்சுங்களா அப்படின்னு கேட்பாங்க. வலி வந்துருச்சா, பிரியமானவங்க தான், நேசிக்கிறவங்க தான், ஆனால் அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி, வலி இருக்குதா, வலி வந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குங்க அந்த வலி வந்திருக்குதான்னு கேட்குறோன்னா, ஒரு பிரசவம், அதாவது அடுத்த ஒரு குழந்தையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வலி வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் வலிக்கிறது நல்லதாக கெட்டதான்னு பார்க்கும்போது, அந்த வலி வருங்கிறது நிமித்தமாக என்னென்னா, அடுத்த ஒரு சந்தோஷம் கடந்து வருகிறது. அதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, என்னங்க எனக்கு எப்போ பாரு துன்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். சிதறடிக்கப்பட்ட மக்கள் என் சுவிசேஷத்தை போய் சொல்ல விரும்புகிற துன்பம் வந்ததுனால தான். அதே போல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால வருகிற துன்பம் உங்களுக்கு வந்து சபைக்குள்ளே வந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி வந்துச்சுனாலும், அது ரட்சிப்புக்கு நேராக கடந்து போகும். என்ன நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துன்பப்படுத்துகிறாங்கன்னா, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க பார்த்தீங்களா, அதனுடைய பிரதிபலன் கடைசி அந்த நெருக்கம் எதில் வந்து முடியும்னா, ரட்சிப்புக்கு நேராக முடியும். அந்த ஜெபம் வல்லமையுள்ளதாய் மாறும்.
கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் போகிற அந்த பாதைகளுக்கு அந்த துன்பங்களான ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் கடந்து போனாலும், யாருக்காவது உங்கள் குடும்பத்தினருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கலாம், அவங்க உங்களை ஒரு வேளை ஒரு மாதிரி கூட பார்க்கலாம், ஆனாலும் நீங்கள் இந்த சூழ்நிலைமையில் உங்கள் ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தும் பொழுது அந்த துன்பத்தின் மத்தியில் செபிக்கிற ஜெபத்திற்கு இன்னும் கொஞ்சம் வல்லமை இருக்குது. எழுப்புதல் வருகிற காலம், துன்பத்துக்கு அடுத்து ஒரு எழுப்புதல் வரும். அதுபோல தான் துன்பம் அந்த பிரச்சனைகளுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு நன்மையான காரியம் நிச்சயமாக நடக்கும். அதை விசுவாசிங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. இயேசப்பா ஆண்டவரே, நாங்கள் துன்பங்களை சகிக்கிற நாட்களுக்காக ஸ்தோத்திரம். அநேகரப்பா பாடுகள் உபத்திரவங்களில் கடந்து வர்றாங்க ஆண்டவரே, ஆனாலும் எங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இதையெல்லாம் கடந்து முடிக்கிற பொழுது ஒரு எழுப்புதலை பார்ப்போம் இயேசப்பா. சபைக்குள்ளே அது நடக்கும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கும் என்று விசுவாசித்து இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையை அப்பா தியானித்து ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் இதற்கு நீர் பதிலை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.